பெண்களின் இன்பத்தை தூண்டும் அந்தரங்க கட்டில். அந்தரங்கம் என்று புதியது. தாம்பத்தியம் என்றால் தம்பதியரிடையே அந்யோன்யம் மற்றும் நெருக்கம் அதிகரிக்கும் என்பதை அனைவரும் அறிவோம். ஆனால் தாம்பத்திய உறவு உடலுக்கு மட்டுமின்றி மனதிற்கும் பல நன்மைகளை அளிப்பது. தாம்பத்திய உறவை வெறும் உணர்ச்சிகளுக்காக மட்டும் கொள்ளாமல் உடல் மற்றும் மன நலனுக்காகவும் வைத்து கொள்ளலாம். அவ்வாறு கட்டுக்கடங்கா உணர்ச்சிகளுக்கிடையே உறவால் கணவன் அல்லது மனைவியிடம் நெருக்கத்தை அதிகரிப்பது மட்டுமல்ல, அதனால் உடலுக்கு பல நன்மைகளையும் கிடைக்கின்றன. உறவு மன ஆரோக்கியம் மற்றும் உணர்ச்சிகளுக்கு இடையே சமநிலையை உருவாக்க உதவுகிறது. மேலும் உறவு கொண்ட பின்பு மூளையானது என்டார்பின் என்னும் ஹார்மோனை வெளியிட்டு மனதில் களிப்புடன் கூடிய நிலையை உருவாக்குகிறது. உறவு கொள்ளுதலை வழக்கமாக வைத்திருந்தால் உடலில் வைரஸை அளிக்கும் ரசாயனங்கள் உருவாகும். மேலும் ஆய்வு ஒன்றில் வழக்கமாக உறவு கொள்ளுதல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது எனவும், அதனால் உடலில் தொற்று நோய்கள் ஏற்படுவது குறைகிறது எனவும் தெரிவிக்கப்படுகின்றன. நிம்மதியான தூக்கம் வர உதவுகிறது. தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் படுக்கையில் சாயும் முன்பு உறவு கொண்டால் நிம்மதியான தூக்கம் வரும். உறவு வைத்துக் கொள்ளாத மனிதரை காட்டிலும் வாரத்திற்கு 2 முறைக்கும் அதிகமாக உறவு கொள்ளும் மனிதருக்கு இதய நோய் அபாயம் குறைவாக உள்ளது என்று ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. பெண்களுக்கு மாதவிடாய் சிக்கல்கள் இருந்தால் உறவு கொள்தல் மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்யும் மற்றும் தசைப்பிடிப்புகளையும் குறைக்கும். ஏனெனில் உறவானது உடலில் சுரக்கும் ஹார்மோன்களை சரிவிகிதப்படுத்தும். உறவு கொள்ளும் போது பல தசைகளை உபயோகிக்கப்படுவதால் இடுப்பு தசைகள் வலுவாகும். மேலும் உறவு கொள்தல் முதுகு மற்றும் மையப்பகுதிகளை வலுப்படுத்தும். உறவு பெண்களுக்கான ஒரு அழகு சிகிச்சை என்றே சொல்லலாம். ஏனெனில் உறவின் போது உடலில் சுரக்கும் எஸ்ட்ரோஜன் 2 மடங்காக சுரக்கிறது. இதனால் பெண்களுக்கு கூந்தல் பொலிவோடும் சருமம் மென்மையாகவும் மாறுகிறது என மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. என்றும் அன்புடன் நிவேதா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.